அன்பான குழந்தைகளே அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் நலமா? பத்திரமாக இருக்கிறீர்களா? ஆரோக்கியமாக இருக்கிறீர்களா? நீங்க அங்கிருந்து சொன்னாலும் டீச்சர் கிட்ட கேட்கும், அதனால நீங்க டீச்சர் கேட்கறதுக்கான பதிலை எல்லாம் அங்கிருந்து சொல்லலாம். சரியா? பத்திரமா இருக்கிறீங்க, ஆரோக்கியமா இருக்கீங்க. சரி, ஏழாம் வகுப்புல நிறைய கதைகளை நீங்க கேட்டு படிச்சிருக்கீங்க. அப்போ டீச்சர் முதல்ல உங்களுக்கு ஒரு கதையை சொல்றேன். கதை பிடிக்குமா உங்களுக்கு? சொல்லுங்க, நீங்க சொல்றது டீச்சருக்கு கேட்கும். நல்லா பிடிக்கும் இல்லையா? சரி, கேட்கலாம். இது கதை மட்டும் இல்ல, உண்மையா நடந்த ஒரு நிகழ்ச்சியும் கூட. ஒரு பள்ளியில இரண்டு மாணவர்கள் இல்ல, அந்த ரெண்டு மாணவர்களும் நல்ல நண்பர்கள். அவங்க ரெண்டு பேரும் ஒரே வகுப்புல படிக்கிறாங்க. வேறையும் பல மாணவர்கள் அந்த வகுப்புல உண்டு. இவங்க ரெண்டு பேரும் ஒன்னாம் வகுப்புல இருந்தே ஒன்னா படிக்கிறாங்க. அப்போ ரெண்டு பேரும் ஒன்னா விளையாடுவாங்க, காலையில ஒன்னா உடற்பயிற்சி செய்வாங்க. எதுனாலும் ரெண்டு மாணவர்களும் ஒன்னாவே சேர்ந்து நல்ல நண்பர்களா இருந்தாங்க. அதுல ஒருத்தனுடைய பெயர் கதிரவன், இன்னொரு பையனுடைய பெயர் பிரகாஷ். இதுல கதிரவன் பாத்தீங்கன்னா, காலையில அவனோட அப்பா அம்மா 5 மணிக்கு எழுந்து விவசாயிகள் அவங்க ரெண்டு பேரும், அதனால விடியற் காலையில எழுந்திருச்சு அவங்களோட வேலைகளை எல்லாம் சீக்கிரமா முடிச்சு தோட்டத்துக்கு போயிருவாங்க. அப்ப இவனும் தன்னுடைய அப்பா அம்மாவுடைய காலையில எழுந்திருக்கிற பழக்கம் அவனுக்கு உண்டு. ஆனா பிரகாஷ பாத்தீங்கன்னா, 9 மணி வரை தூங்கிட்டு இருப்பான். 9 மணிக்கு தூங்கி எப்ப போவான்னு பாக்குறீங்களா? அதுதான், வீடு அவனோட பள்ளிக்கு அருகிலேயே இருந்தது. காலையில கதிரவன் போய் பிரகாஷ இவனோட அப்பா அம்மா போன பிறகு ரெண்டு முறை போய் எழுப்புவான். எந்திரிடா, வாடா என்னோட உடற்பயிற்சி செய்ய. ஆரம்ப காலத்துல எல்லாம் கூட வந்த தன்னுடைய நண்பன் நாள் ஆகாத தன்னோட வராமன் நல்ல சுகமா தூங்கிட்டு இருக்க ஆரம்பிச்சான். அப்ப பாத்தீங்கன்னா, இவனுக்கும் எத்தனை முறை தினமும் அவன் போய் கூப்பிடுவான் இல்லையா? நம்மனாலும் போர் அடிக்கும் இல்ல, டெய்லி போய் கூப்பிட்டு இருப்போமா? ஆனா கதிரவனுக்கு பிரகாஷ் வராததுல பெரிய வருத்தம் இருந்தது. நாளடைவுல கதிரவன் அவனே தனியா உடற்பயிற்சி செய்யவும், சரி இவன் எந்திரிச்சு வரட்டும் அப்படின்னு இவன் காலையில 9 மணிக்கெல்லாம் தயாரா போய் பள்ளிக்கு அழைக்கும் போதும் அப்பதான் பிரகாஷ் எந்திரிப்பான். எந்திரிச்சுட்டு வேகம் வேகமா பல்லும் தேய்ச்சி குளிச்சு ரெடியாகி 9:30 மணிக்கெல்லாம் ஸ்கூலுக்கு போயிடுவான். அப்படிதான் ரெண்டு பேரும் தன்னுடைய தினசரி வாழ்க்கையில பள்ளிக்கு போறது அமைந்திருந்தது. ஆனா கதிரவன் பாத்தீங்கன்னா, எல்லாத்திலயுமே நல்ல சுறுசுறுப்பா காலையில எந்திரிச்சு உடற்பயிற்சி செய்யறதும் படிக்கிறதுமா தன்னுடைய வாழ்க்கையை நல்ல முறையில கொண்டு போனான். ரெண்டு பேருமே பெரியவர்கள் ஆகிறாங்க. ஆனாலும் அவனுடைய கெட்ட பழக்கங்கள் கூடுச்சே தவிர குறைகள் யாருடையது? பிரகாஷனுடையது. ஆனா கதிரவனுடைய நல்ல குணங்கள் வளர்ந்து வளர்ந்து வர ஆரம்பிச்சு. அதனால நல்லா படிக்க ஆரம்பிச்சான், நல்ல ஆரோக்கியமா இருந்தான், நல்ல உடற்பயிற்சிகள் செய்தான். இப்படி தன்னோட வாழ்க்கையில முன்னேறதுக்கான எல்லா படிகளும் கதிரவனுடைய வாழ்க்கையில இருந்தது. ஆனா பிரகாஷ் என்ன பண்ணான்? கதிரவனுடைய குணத்தோட அவனால ஒத்து போக முடியல. நாளடைவுல தீய நண்பர்களுடைய சேர ஆரம்பிச்சுட்டான், வேண்டாத பழக்கங்களுக்கு அடிமையாயிட்டான். இப்படி சூதாட்டம், போதை பொருள்ல அடிமையாயிட்டான். அப்படி அவனுடைய உடலும் கேடு வந்தது, குணமும் கேடு வந்தது. அதனால் அவனால் படிக்க முடியவில்லை. படிப்புலையும் அவன் பின்னோக்கி செல்ல ஆரம்பிச்சிட்டான். பெரியவங்களானதும் கதிரவன் நல்ல நிலைமைக்கு வரான். ஆனா இவனால சரியான ஒரு வேலைக்கு போக முடியல. அவனோட வாழ்க்கை நல்ல விதமா அமையல். ஒரு வேலையும் கிடைக்கல பிரகாஷுக்கு. சோமேரியாவே 9 மணி வரை சின்ன வயசுல தூங்கினவன் பெரியவனானதான் என்ன பண்ண தெரியுமா? 11 மணிக்கு எந்திரிக்க ஆரம்பிச்சான். அப்போ மனித ரெண்டு பேருடைய வாழ்க்கையிலையும் சில வித்தியாசங்கள் உண்டு, சில இல்ல நிறையவே உண்டு. கவனிச்சு பாத்தீங்களா? கதிரவன் நல்ல முறையில காலையில எந்திரிச்சு உடற்பயிற்சி செய்து அவனுடைய மனதையும் உடலையும் அவன் ஆரோக்கியமா வைத்துக்கிட்டதுனால அவனால நல்லா படிக்கவும் முடிஞ்சது, வேலைக்கு போகவும் முடிஞ்சது. ஆனா பிரகாஷ்னால அது முடிஞ்சதா? சின்ன வயசுல 9 மணி வரை தூங்கினம்னால பெரியவனானது என்னாச்சு? அது வளர்ந்து வளர்ந்து 11 மணி 12 மணி வரை தூங்க ஆரம்பிச்சுட்டான். ஏன்னா சோம்பேறி ஆனதுனால அவனுக்கு வேற வேலைகளே கிடையாது.
போதைப் பொருட்களை பயன்படுத்துறதுனால இரவுல அதை பயன்படுத்தி அதனுடைய சுகத்தையே பெருசா நினைக்க ஆரம்பிச்சிட்டான். சமூகத்துல ரெண்டு பேருனுடைய அந்தஸ்தும் மாறி போனது. அப்போ நல்லவங்களா வாழணும்னா உடல் ஆரோக்கியம் மட்டும் கிடையாது, அவங்களுக்கு மன ஆரோக்கியமும் மிக மிக முக்கியம் அப்படிங்கறதுதான் இந்த கதையில இருந்து நம்ம புரிஞ்சுக்கலாம். அது என்னது? மன ஆரோக்கியம். உடற்பயிற்சி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, உடல் ஆரோக்கியமும் தெரிஞ்சு வச்சிருப்பீங்க. அது என்ன மன ஆரோக்கியம்? சந்தேகம் வருது இல்லையா? டீச்சர் சொல்லித்தரேன். மன ஆரோக்கியம் அப்படிங்கிறது அதுக்கும் சில பயிற்சிகள் நமக்கும் உண்டு. என்ன பயிற்சி அது? அதை பத்தி தான் நம்ம இந்த பாடத்துல பார்க்க போறோம். இந்த பாடம் யோகாவை பத்தி சொல்லக்கூடிய பாடப்பகுதி. நலமறைதல் அடிப்படை தமிழ்ல இப்படி ஒரு பாடப்பகுதி உண்டு. இதுல யோகாவை பத்தி நிறைய செய்திகள் சொல்றாங்க. அது என்ன யோகா? அதுதான் மன வளர்ச்சிக்கான ஒரு பயிற்சி. உடலையும் மனதையும் ஒருங்கே கொண்டு போக பயன்படக்கூடிய ஒரு பயிற்சி தான் யோகாசனம். அதை பத்தி தான் நம்ம இந்த வகுப்புல பார்க்க போறோம். அது என்ன யோகாசனம்? டீச்சர், இதுக்கு மன அமைதி வேணும், மன உறுதி வேணும், மன ஆரோக்கியம் வேணும் அப்படின்லாம் சொல்றீங்க அப்படின்னு நினைக்கிறீங்க இல்லையா? டீச்சருக்கு கேக்குது, நீங்க என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ என்னெல்லாம் சொல்றீங்களோ அதையெல்லாம் டீச்சரால தெரிஞ்சுக்க முடியும், சரியா? சரி, பார்த்தோம் என்ன அது மன ஆரோக்கியம். சின்ன ஒரு உதாரணம் டீச்சர் உங்களுக்கு சொல்றேன் புரியறதுக்காக. பாத்தீங்கன்னா வீட்டுல அம்மா வந்து உங்களுக்கு பிடித்த பலகாரம் இன்னைக்கு செய்து வச்சிருக்காங்க. செய்து உங்களுடைய அண்ணனும் கூடவே இருக்காங்க. ரெண்டு பேருக்குமே அம்மா உங்களுக்கு பகிர்ந்து கொடுத்துட்டாங்க. ஆனா உங்களோட அண்ணன் என்ன பண்ணா தெரியுமா? நீங்க ரெடியா வர்றதுக்குள்ள உங்களோடதுல இருந்து பகுதியை எடுத்து அவன் சாப்பிட்டுட்டான். என்ன பண்ணுவீங்க? பார்த்துட்டு அண்ணன் தானே சாப்பிட்டான், அமைதியே போயிடலாம் போவீங்களா? அதுதான் இல்லை. அப்படி விட்டு கொடுத்துட முடியுமா அண்ணனுக்கு? எனக்கு எவ்வளவு பிடிச்ச பலகாரம் அது, அவன் எடுத்து சாப்பிட்டா நான் என்ன பண்றது அப்படின்லாம் உங்களோட மனசுல தோணும் இல்லையா? டீச்சருக்கு கேக்குது, நீங்க அப்படியெல்லாம் நினைக்கிறீங்கன்ட்டு. அதுதான் குழந்தையுடைய மனம். அப்படி சின்ன வயசுல தோணும் போதே இந்த வயதுல நீங்க யோகாசனம் செய்திருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரியான மனப்பக்குவம் ஏற்படாது. அது என்னது மனப்பக்குவம்? அண்ணன் தானே சாப்பிட்டான், சரி ஆமா அண்ணன் சாப்பிட்டுட்டான், நீங்க என்ன பண்ணுங்க, எனக்கு மாலை நேரத்துல கொஞ்சம் கூட செய்து கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லுவீங்களா? இல்ல, அவனை ரெண்டு அம்மா போடுற வரலும் நமக்கு நிம்மதியே கிடைக்காது. அது முடிஞ்ச என்ன பண்ணுவீங்க? அண்ணனை அடிக்கிற பழக்கம் இருந்தா நீங்களே அடிப்பீங்க. அண்ணனை அடிக்க தைரியம் இல்லைன்னா அம்மாவாவது ரெண்டு போடணும். அதுவும் முடியலன்னா உட்காந்து அழுதுகிட்டே இருக்க வேண்டியதுதான். அழுது 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 அந்த கவலையே உங்களோட ஆத்திரத்தை எல்லாத்தையும் போக்குவிக்குவீங்க. ஆனா அது ஒரு சின்ன விஷயம் தான். நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா அம்மா செய்த பலகாரம் அதை நீங்க அம்மா கிட்ட கேட்டீங்கன்னா உங்களுக்கு திரும்பவும் கூட செஞ்சு தருவாங்க. அதுக்கு இந்த அளவுக்கு ஆத்திரம் வேணுமா? உங்களோட உடல்ல மனதுல என்னெல்லாம் மாற்றங்கள் ஏற்பட்டது, எவ்வளவு கோபம் வந்தது, எத்தனை முறை அழுதுருக்கீங்க, இதெல்லாம் யோசிச்சு பாருங்க. இது வீட்டுல மட்டும் கிடையாது, வெளியில போனீங்கனாலும் உங்களோட நண்பர்களோட நீங்க விளையாடுறீங்க. அப்படி விளையாடும் போது யாராவது உங்களை ஏமாத்தி அந்த விளையாட்டுல ஜெயிச்சிட்டாங்க, சும்மா விட்டுருவீங்களா? அதுதான் இல்ல, அவனை ஒண்ணு இல்லை அடுத்த முறை ஜெயிப்பீங்க, இல்லைன்னா நாலாவது போட்டு வருவீங்க. எதனால இது நிகழ்ந்தது? மனதுல அதுக்கான உறுதி இல்லை, அதை தாங்கிக்கக்கூடிய சக்தி இல்லை உங்களுக்கு. அதனாலதான் யோகாசனம் செய்தோம்னா நமக்கு இந்த எல்லா பக்குவமுமே கிடைக்கும். வளர வளர நம்மளோட உடலும் மனதும் ஆரோக்கியமா இருக்கும். செய்யலாமா? இன்னில இருந்து அதுக்கான பயிற்சிகளை எல்லாம் நீங்க என்னென்னு தெரிஞ்சுக்கணும், அதை எப்படி எல்லாம் செய்யணும்னு தெரிஞ்சுக்கணும். தயாரா இருக்கீங்களா அதுக்கு? தெரியுது, தெரியும், நீங்க எல்லாம் தயாராகிறீங்க. இப்போ டீச்சர் சொல்றத கவனிச்சு கேளுங்க. யோகாசனம் எப்படி வந்தது? யார் இதை சொல்லி கொடுத்தாங்க? எல்லா இடங்கள்லயும் ஒண்ணும் நம்ம செய்யறத பார்க்கவும் இல்லை. ஆனா யோகாசனம்ன்றத நீங்க நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. இதை பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாலேயே இதை கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனா 5000 வருடங்களுக்கு முன்னாலதான் பதஞ்சலி முனிவர்
இந்த பேரை கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்க. பதஞ்சலி முனிவர் தான் இதுக்கு வந்து யோகா சூத்திரம் அமைத்து இதை எப்படி செய்ய வேண்டும் என்ற முறையையும் அமைத்து கொடுத்தார். அதனால தான் இவரை வந்து யோகாவின் தந்தை அப்படின்னு அழைக்கிறாங்க. இந்த பதஞ்சலி முனிவர் கண்டுபிடி இதுக்கு சூத்திரம் அமைத்ததுனால இவரை வந்து யோகாவின் தந்தை என அழைப்பதோடு யோகாசனத்தை பதஞ்சலி யோகம் என வேறு பெயரில் அழைப்பதும் உண்டு. இதை நீங்க நல்லா நினைவில் வச்சுக்கணும். இது வந்து ஒரு பொது அறிவு கேள்வியும் கூட. யோகாவின் தந்தை யார்? பதஞ்சலி முனிவர். ஹை, நல்ல குழந்தைங்களா இருக்கீங்களே. டீச்சர் சொன்னதுமே பிடிச்சு விட்டீங்களே. யோகாசனத்துக்கு இன்னொரு பெயர் என்ன? பதஞ்சலி யோகம். கரெக்ட். இப்படிதான் நல்ல குழந்தைங்க. இனி இதை பத்தி டீச்சர் இன்னும் கூட கொஞ்சம் கருத்துக்களை உங்களுக்கு சொல்லித்தரேன், கேட்டுக்கோங்க. பதஞ்சலி முனிவர் என்ன பண்ணாருன்னா யோகா கலையை எட்டு வகையா பிரிக்கிறார். அது என்ன எட்டு வகை? டீச்சர் சொல்லித்தரேன், புத்தகத்துல எல்லாரும் எழுதிக்கோங்க சரியா. முதலாவதா எழுதுறீங்களா? இயமம். என்னது? இயமம். எழுதிட்டீங்களா? இரண்டாவது நியமம். மூன்று ஆசனம். நான்கு பிராணாயாமம். ஐந்து பிரத்யாகாரம். ஆறு தாரணம். ஏழு தியானம். எழுத முடியுது இல்லைங்களால டீச்சர் சொல்ற மாதிரி? ஏழு தியானம், எட்டு சமாதி. இப்படி எட்டு வகையா பதஞ்சலி முனிவர் யோகாவை, அதாவது யோகா கலையை பிரிக்கிறார். சரி, இதுல வந்து மூன்றாவதா சொன்னதுதான் ஆசனம். என்னதாவது மூன்றாவது எழுதி வச்சிருக்கீங்க பாருங்க, ஆசனம். அதுதான் யோகாசனம் சரியா. இதுதான் நம்ம வந்து யோகா கலையா பயிற்சியா மேற்கொள்றோம். சரி, இந்த யோகாசனம் பத்தி கேட்கும்போது உங்களுக்கு ஒரு காரியம் கண்டிப்பா ஞாபகம் வரணும். சொல்லணும்னு மனசு அப்படியே துடிச்சுக்கிட்டே இருக்கும் இல்லையா? டீச்சர் தான் சொன்னியா, நீங்க சொல்றது எல்லாம் டீச்சர் கேட்டுக்கிட்டு இருக்கேன்னு. என்ன சொல்றீங்கன்னு டீச்சருக்கு புரியுது. நீங்கள் போன வருடம் கூட நீங்க வந்து சர்வதேச யோகா தினம் பள்ளியில கொண்டாடி இருப்பீங்க, ஞாபகம் வந்ததா? எந்த நாள் அது சொல்லுங்க பாக்கலாம். அதேதான் ஜூன் 21. 21 அன்று நம்ம சர்வதேச யோகா தினம் கொண்டாடப்படுது. இது என்ன உலக அளவில் கொண்டாடப்படக்கூடிய தினம்? நம்ம மட்டும் கொண்டாடப்படக்கூடிய தினங்கள் நிறைய நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா யோகா தினத்தை என்ன பண்றாங்க? சர்வதேச யோகா தினமா கொண்டாடுறாங்க. உலகமே கொண்டாடுது. அதுதான் சர்வதேச யோகா தினம் அப்படின்னு சொல்றதுக்கு காரணம். பள்ளியில நீங்க அன்னைக்கு என்ன பண்ணீங்க? சில சில யோகா பயிற்சிகளை கற்றுக்கொண்டிருப்பீர்கள். உங்களோட ஆசிரியர் உங்களுக்கு சில பயிற்சிகளை சொல்லி கொடுத்திருப்பாங்க, அதனுடைய முக்கியத்துவத்தை உணர்த்தி இருப்பாங்க. இப்படி நீங்க நிறைய காரியங்கள், அதாவது கலைகள் கூட உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஏதாவது முத்திரை வாக்கியங்கள், அதை பத்தின உணர்ச்சி பூர்வமான அறிவுபூர்வமான கருத்துக்களை வெளியிடுவீங்க. என்னெல்லாம் அப்படின்னு நீங்க நிறைய தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. அதை விட கொஞ்சம் கூட அதிகமான செய்திகளை தான் டீச்சர் உங்களுக்கு சொல்லி கொடுத்தார் சரியா. இந்த வருஷம் வர கொண்டாட்டலையே வருத்தமா இருக்குல்ல, வருத்தப்பட வேண்டாம். பள்ளி திறந்ததுமே நம்ம இதெல்லாம் சரி பண்ணிக்கலாம் சரியா. அதுக்காக தான் டீச்சர் இன்னைக்கு அதை வந்து நினைவுபடுத்துறதுக்காக வந்தது. சரி, சர்வதேச அளவில் கொண்டாடுறாங்க அப்படின்னா அப்ப இந்த யோகாவில் என்னென்ன நிறைய காரியங்கள் இருக்கு இல்லையா? உண்டு. மன அமைதிக்கும் தன்னம்பிக்கைக்கும் வாழ்வில் வெற்றி பெறவும் யோகாசனம் உதவுதுன்னு சொல்றாங்க. சரி, மன அமைதியும் நம்மளுடைய நல்ல ஒரு தன்னம்பிக்கையெல்லாம் நமக்கு வரணும்னா என்ன இருக்கணும்? உடல் ஆரோக்கியம் இருக்கணும்னு பார்த்தோம் இல்லையா? உடல் ஆரோக்கியம் எல்லா வயசுலையும் இருக்கணும். ஒரு 40 வயசு ஆனாலே, 40 வயசு ஆக வேண்டாம், 8ஆம் வகுப்பு படிக்கிற மாணவர்களே கொஞ்சம் உடல் உள்ள மாணவர்களா இருந்தாங்கன்னா அவங்க ஓடுறதுக்கு மூச்சு வாங்குறத நீங்க பார்க்கலாம். கை கால் எளிமையில அவங்களால அசைக்க முடியாது.
படிகள் ஏறும்போது மூச்சு வாங்கும். இப்படி பல இடர்பாடுகள் உங்களுடைய வயதுல இருந்தே நம்ம பார்க்கலாம். உங்களுக்கே இப்படின்னா 40-45 60-65 80-85 எல்லாம் ஆகும்போது என்னவாகும்? கண்டிப்பா அதனுடைய தொந்தரவுகள் நம்மளுடைய உடல்ல இருக்கும். கண்டிப்பா இருக்கும்னா யாருக்கு இருக்கும்? உடற்பயிற்சி செய்யாத, உணவு மட்டும் உண்டு, தன்னுடைய வேலைகளை மட்டும் செய்து வாழக்கூடியவர்களுக்கு கண்டிப்பா இந்த பிரச்சனைகள்லாம் வரும். அப்போ இப்படியெல்லாம் வரும் தெரிஞ்சா நம்ம என்ன பண்ணணும்? கவனமா இருக்கணும். நீங்க என்ன பண்றீங்கன்னா, இப்போதையில இருந்தே தினமும் யோகா செய்வதற்கான பயிற்சியை தொடங்க வேண்டும். அப்பதான் நம்மளால என்னைக்குமே ஆரோக்கியமா இருக்கலாம். இந்த யோகாசனம் பாத்தீங்கன்னா 8 வயதுல இருந்தே செய்ய தொடங்கலாம்னு சொல்றாங்க. 80 வயசான கூட செய்யலாமா? 80 வயசான செய்ய முடியுமா? உங்களுக்கு சந்தேகம் வருது இல்லையா? டீச்சர், இப்ப உங்களுக்கு ஒரு தொலைக்காட்சி செய்தி, ஒரு இடத்துல ஒரு நானுமால் பாட்டி இந்த யோகாசனம் செய்யறத இங்க நம்ம இப்ப பார்க்கலாம். பாருங்க. யோகா செய்து பல்வேறு தரப்பினரையும் அசத்தி வருகிறார் நானுமாள் பாட்டி. அனைவரும் தொடர்ந்து யோகா செய்து வந்தால் தன்னை போன்றே உடல் ஆரோக்கியம் கிடைக்கும் என்பது நானுமாளின் கருத்தாகும். அவரை பற்றிய ஒரு செய்தி தொகுப்பை இப்பொழுது பார்ப்போம். அதிகாலை 4:30 மணிக்கு எழுவது, வேப்பங்குச்சியில் பல்லை துலக்கி 500 மில்லிலிட்டர் தண்ணீர் அருந்துவது, அதனைத் தொடர்ந்து யோகா. இதுதான் நானுமாள் பாட்டியின் அன்றாட காலை பணிகள். பாத்துட்டீங்களா குழந்தைங்களா? பாத்துட்டீங்க. எப்படி இருக்கு பாட்டி? பாத்தீங்களா, உங்களை விட நல்லா யோகா செய்யறாங்க. டீச்சரால அவ்வளவு ஒண்ணும் செய்ய முடியாது, கண்டிப்பா முடியாது. நீங்க ஆனா இப்போதுல இருந்தே முயற்சி பண்ணீங்கன்னா பாட்டிய மாதிரி நல்ல ஆரோக்கியமா இருக்கலாம். பாட்டியோட வயசு என்னன்னு கேட்டீங்களா? 98 வயசு. 2 வருஷம் முடிஞ்சதுன்னா பாட்டி 100 அடிச்சிருவாங்க. பாட்டிக்கு கூட இருக்கா? எதுவுமே இல்லை. கை கால்கள் பாத்தீங்களா எப்படி அசைக்கிறாங்க? இப்படி எந்த தொந்தரவுமே இல்லாம கை காலை நல்ல எளிமையா அசைக்கவும், தன்னுடைய வேலைகளை செய்யவும், கூண் விழாமல், முதுகு தண்டுகள் எல்லாம் நல்ல ஆரோக்கியமா இருக்கும். இப்படி பலவித நன்மைகள். நம்மளுடைய உடலும் மனமும் ஆரோக்கியமா இருந்துட்டாலே நம்மளை விட சந்தோஷமானவங்க யாரும் கிடையாது. நம்ம நினைப்போம் பணமும் செல்வமும் இருந்தாதான் நல்ல ஆரோக்கியமும், கிடையாது. உடல் ஆரோக்கியம் இல்லாதவனிடம் எத்தனை செல்வம் இருந்தாலும் அதனால் அவன் சந்தோஷமானவன் என சொல்லவே முடியாது. வெளியில் இருந்து பார்ப்பவர்களுக்கு மட்டும்தான் அது சந்தோஷமா தெரியுமே தவிர கண்டிப்பா அவன் மனதளவுல செல்வந்தன் கிடையாது. நினைத்த உணவை அவனால் சாப்பிட முடியுமா? சர்க்கரை வியாதின்னு சொல்லுவான், பிளட் பிரஷர்னு சொல்லுவான், டாக்டர் கிட்ட போனோம்னா இஷ்டம் போல வியாதிகள். ஆனா அந்த செல்வந்தனுடைய வீட்டுல பல சமையல்காரர்கள் இருப்பாங்க, நினைச்சதை சாப்பிடலாம், டேபிள் நிறைய பொருட்கள் இருக்கலாம், எல்லாம் இருக்கும். ஆனா அது சாப்பிட முடியுமா? ஒரு பழத்தை கூட மனசு வந்து சாப்பிட முடியுமா? முடியாது. உடல் ஆரோக்கியம் இல்லாதவனால் எதையும் இயல்பாக செய்யவோ வாழவோ முடியாது. அதனாலதான் இப்பவே நம்ம கவனமா இருந்துகிட்டு இந்த யோகா பயிற்சிய நல்லா கத்துக்கிட்டு செய்தோம்னா பாட்டிய மாதிரி 98 இல்ல 107 வயசானாலும் நல்ல ஆரோக்கியமா இருக்கேன், சரியா? பின் நோய் வராமல் தடுக்கிறதுக்கும், இப்ப தொற்று நோய்கள் பரவி வரக்கூடிய காலகட்டத்தினாலதான் நம்ம என்ன பண்றோம், வீட்டுல இருந்து இப்படி வகுப்பு கேட்டுக்கிட்டு இருக்கோம் இல்லையா? இந்த தொற்று நோய்களை கூட எதிர்க்கக்கூடிய சக்தி நம்மளுடைய யோகாவுக்கு உண்டு. உடல் ஆரோக்கியமா இருக்கிறவனே அவ்வளவு சீக்கிரத்துல நோய்கள் தாக்காது. அப்படியே தாக்கினாலும் பெரிய அளவுல எந்த பாதிப்பும் உடல் ஆரோக்கியம் உள்ளவனுக்கு ஏற்படாது அப்படிங்கறதுதான் நம்மளுடைய மருத்துவ வல்லுநர்கள் நம்ம கிட்ட சொல்றது. இது மட்டும் இல்ல, சுவாச மண்டலம், இரத்த ஓட்ட மண்டலம், ஜீரண மண்டலம், நரம்பு மண்டலம், இது எல்லாமே சீரா
இயங்க இந்த யோகா பயிற்சி நமக்கு உதவுகிறது. உடலுக்கும் உள்ளத்துக்கும் ஆற்றலையும் புத்துணர்ச்சியையும் உறுதியையும் கொடுக்குது. இதை விட வேற என்ன வேணும்? எந்த பயிற்சியில நமக்கு இது கிடைக்க சொல்லுங்க பார்க்கலாம். இது இருந்தாலே நம்ம வாழ்க்கையில எங்க போனாலும் ஜெயிச்சிடலாம். ஜெயிக்கலாமா முடியாதா? முடியும், கண்டிப்பா முடியும். அப்போ உடலுக்கும் உயிருக்கும் மனதிற்கும் நல்லிணக்கம் உண்டாக உறுதுணை செய்வது எது? யோகா. சரி, இந்த யோகாவை நம்ம செய்யணும்னா அதுக்கான சில முறைகள் உண்டு, விதிமுறைகள் கரெக்டாக நம்ம பின்பற்றணும். அப்படி பின்பற்றினா தான் இதை சரியாக செய்ய முடியும், இல்லைன்னா விபரீத பலன்களுக்கு ஆளாக வேண்டி நேரிடும். இப்பெல்லாம் செய்யலாம், இது என்ன அதனுடைய விதிமுறைகள் பார்க்கலாமா? சரி, யோகா செய்யக்கூடிய காலம் எப்போதுன்னு பார்த்தீங்கன்னா அதிகாலை நேரத்தில் வெறும் வயிற்றில் தான் யோகா செய்யணும். ஆனால் சிலரால் கொஞ்சம் சூடாக ஏதாவது தேநீர் கிடைக்கலன்னா காலையில் எழுந்தா நல்ல உற்சாகமாக இருக்க முடியாது, மனதளவில் அவங்களே நினச்சிட்டு இருப்பாங்க. அப்படி உள்ளவங்களுக்கு என்ன பண்ணணும்? தேநீர் கொஞ்சம் குடிச்சிங்கன்னா என்ன பண்ணலாம்? ஒரு அரை மணி நேரம் பொறுத்து யோகா செய்ய தொடங்கலாம். அதிகாலை நேரம் தான் யோகா செய்யறதுக்கான உகந்த நேரம். மாலையில செய்யக்கூடாதா அப்படின்னு கேட்டால் செய்யலாம். ஆனா என்ன பண்ணணும்னா உணவு அருந்திய பிறகு 4 மணி நேர இடைவெளி கண்டிப்பா இருக்கணும் யோகாசனம் செய்யும் போது. அப்படி செய்தோம்னா நல்ல முறையில அதனுடைய பயன் நமக்கு கிடைக்கும். பின்ன யோகா செய்யக்கூடிய இடம் அதையும் நம்ம கவனிக்கணும். யோகா செய்யற இடம் ரொம்ப சுத்தமா அமைதியா இருக்கும். அப்படி இருந்தாதான் நமக்கு நல்ல பலனை கொடுக்கும். பின் அது மட்டும் கிடையாது, திறந்த வெளியில் காற்றோட்டமான இடமாகவும் இருந்ததுன்னா அதனுடைய முழு பலனையும் நாம் பெற முடியும். பின் யோகா செய்யும் போது ஒரு விரிப்பை தரையில போட்டுட்டு தான், வெறும் தரையில யோகா பயிற்சி செய்யக்கூடாது. அது மட்டும் இல்லை, யோகா செய்யும் போது நம்மளுடைய ஆடைகள் முதல் நம்ம கவனிக்கணும். நல்ல இறுக்கமான ஆடைகளை எல்லாம் அணியக்கூடாது. பின்ன அது மட்டும் இல்லை, பருத்தி ஆடைகளை அணிவது மிக மிக நல்ல. பருத்தி ஆடைகளை போட்டுட்டு செய்தோம்னா நமக்கு கொஞ்சம் கூட உடல் நல்ல சௌகரியமா இருக்கும். அதனால எந்த ஒரு தொந்தரவும் நமக்கு அனுபவப்படாது. கொஞ்சம் நல்ல இறுக்கமான ஆடையா இல்லாம இருந்ததுன்னா இனி கொஞ்சம் கூட நல்லா செய்யறதுக்கு நமக்கு இது உதவி செய்யும். பின்ன பார்த்தீங்கன்னா யோகா செய்யும் போது மனதை ஒருநிலைப்படுத்த இது உதவுது. இந்த யோகாசனம் இதய நோய் உள்ள ஆளுங்களா இருந்தா 2 ஆசனங்கள் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. என்ன ஆசனம் தெரியுமா? சர்வாங்காசனம், ஹாலாசனம். எழுதி வச்சுக்கோங்க. இதய பலவீனம் உள்ளவங்க இந்த 2 பயிற்சியை மட்டும் செய்ய வேண்டாம். யோகால நிறைய பயிற்சிகள் உண்டு. இந்த 2 பயிற்சியை மட்டும் தவிர்த்துட்டு மற்ற எல்லா பயிற்சியும் நம்ம செய்யலாம். சரியா? சரி, யோகாசனம் செய்யும் போது மாற்று ஆசனம் கண்டிப்பா செய்யணும். அது என்ன மாற்று ஆசனம் தெரியுமா உங்களுக்கு? சொல்லிட்டேன். அதாவது வலது காலோ வலது கை மட்டும் செய்யக்கூடிய ஆசனமா இருந்ததுன்னா கண்டிப்பா இடது கையை வைத்தும் ஆசனம் செய்ய வேண்டும். அதுதான் மாற்று ஆசனம். இப்போ ஒரு பக்கம் மட்டும் செய்தோம்னா உடல் விரைப்பு அப்படியே என்னது சொல்றது இரத்த ஓட்டம் அதிகமா தோணும். ஆனா அதெல்லாம் நம்மளுடைய இன்னொரு மாற்றாசனம் செய்யும் போது, அதாவது வலது பக்கம் செய்த பிறகு இடது பக்கமும் செய்ய வேண்டும். அப்படி செய்தோம்னா உடல் சமச்சீராக இருக்கும், இயல்பு நிலைக்கு வரும். அப்படி விரைப்போ இரத்த ஓட்ட அதிகரிப்போ எல்லாம் நமக்கு தோன்றாது. யோகா செய்யக்கூடிய விதிமுறைகள் என்னெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்களா? பின்ன இன்னொன்று, சுவாச பயிற்சி. எப்படி சுவாசம் வந்து எந்த நேரத்தில் உள்ளே எடுக்கணும்னு சொல்கிறாங்களோ அந்த நேரத்தில் தான் கரெக்டாக உள்ள சுவாசம் வலிச்சு வெளியில் விட சொல்லும் போது கரெக்டாக விடணும். இதனுடைய ஆசிரியர் கூட இருந்து பயிற்சி பெறுறது ரொம்ப ரொம்ப நல்லது. இது செய்யறவங்களுக்கு முதுகு வலி, இடுப்பு வலி இதெல்லாம் இருக்காது. ஆனால் ஆரம்ப கட்டத்தில் இருக்கும் தெரியுங்களா, கால்லாம் ரொம்ப வலிக்கும் செய்யும் போது. கால் வலிக்கும், முதுகு வலிக்கும், இடுப்பு வலிக்கும், எல்லாம் வலி வரும். ஆனால் அப்படி வலி வரும்போது என்ன பண்ணக்கூடாது?
வலிக்குது அதனால நான் செய்ய மாட்டேன்னு சொல்லி இருக்கக்கூடாது. தொடர்ந்து செய்தீங்கன்னா இந்த வலிகள் எல்லாமே போய்விடும். ஒவ்வொரு ஆசனமும் செய்யும் போது அது ஒரு 2 அல்லது 3 முறை செய்தாலே போதும் சொல்றாங்க. செய்துட்டீங்கன்னா கண்டிப்பா அதனுடைய முழு பலனும் உங்களுக்கு கிடைக்கும். இந்த யோகாசனம் செய்யும் போது முதல்ல உடலை ஒன்று தயார்படுத்திக்கணும் அப்படின்னு கை கால்களை அசைத்து நம்மளுடைய உடலை தயார் செய்வது. வேணா என்ன பண்ணலாம் தெரியுமா, சூரிய நமஸ்காரம், பத்மாசனம், இதெல்லாம் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குது இல்லையா. 7ஆம் வகுப்புல நீங்க சில ஆசனங்களை படிச்சிருக்கீங்க, அதுதான் பத்மாசனம், சூரிய நமஸ்காரம். வேற என்ன இன்னும் படிச்சிருக்கீங்க டீச்சருக்கு தெரியும், சொல்லுங்க பாக்கலாம். வஜ்ராசனம், தனுராசனம், வேற இன்னும் என்ன படிச்சிருக்கீங்க, பச்சிமோதாசனம். இப்படி பல ஆசனங்கள், சின்ன சின்ன ஆசனங்கள் நீங்க அங்கே நீங்க படிச்சுதான் வந்திருக்கீங்க இல்லையா. இதை தவிர்த்து இன்னும் சில ஆசனங்களை தான் நீங்க என்ன பண்ண போறீங்க, 8ஆம் வகுப்புல படிக்க போறீங்க, சரியா. அப்ப இப்ப வேணா நம்ம என்ன பண்ணலாம், 7ஆம் வகுப்புல செய்த ஒரு பத்மாசனம் செய்யலாமா, செய்ய பார்க்கலாம். டீச்சர் சொல்ற செய்ய பார்க்கலாம். எப்படி செய்வீங்க, முதலில் கால்களை நீட்டி அமரவும், வலது காலை இடது தொடையிலும் இடது காலை வலது தொடையிலும் வைக்க வேண்டும். கைகளை முத்திரையுடன் காட்டி அமர வேண்டும். கண்ணை மூடி உட்கார்ந்தீங்கன்னா ஏதாவது ஒரு சின்னத்தை உங்களோட மனசுல நினைச்சுக்கிட்டு பத்மாசனத்துல உட்கார்ந்தோம்னா, கண்ணை மூடி உட்கார்ந்தீங்கன்னா என்ன பயன் கிடைக்கும் தெரியுமா, நீங்க ஒரே சின்னத்தை மனசுல நினைக்கிறதுனால நல்ல நினைவாற்றல் கிடைக்கும். அது மட்டும் இல்ல, நம்மளுடைய கால்கள்ல நல்ல இரத்த ஓட்டம் அதிகரிக்கும், அங்க உள்ள நரம்புகள் சீராக வேலை செய்யும். இப்போ 8ஆம் வகுப்புல என்னெல்லாம் பார்க்கலாம் தெரியுமா, முதல்ல தாடாசனம். தாடாசனம் எப்படி செய்யறது அப்படிங்கறத டீச்சர் ஒரு படக்காட்சி மூலமாவும் உங்களுக்கு காட்டித்தரேன். எப்படி செய்யணும்னு பாருங்க, பாத்துட்டீங்களா என்ன பண்றாங்க, தடசனம் எப்படி செய்யறாங்க, 2 கால்களையும் முதல்ல நேரா வச்சுக்கணும், பக்கவாட்டுல 2 கைகளையும் மேலே உயர்த்தி பிடிக்க வேண்டும், குதிகால்களை மேலே உயர்த்தி, உயர்த்தும் போது என்ன பண்ணணும், மூச்சை உள்வாங்கி 5 அல்லது 6 வினாடி நேரங்கள் நின்ற பிறகு மெதுவாக கைகளை பக்கவாட்டில் இறக்கி குதிகால்களையும் விட வேண்டும். அப்படி விட தொடங்கும் போது நம்மளுடைய மூச்சை மெதுவா விட, இப்படி 2 அல்லது 3 முறை இந்த பயிற்சியை செய்வது நல்லது. சரி, இது செய்தவங்க என்ன நன்மை கிடைக்கும், நுரையீரல் நன்கு விரிவடையும், மார்பு பகுதி தசைகள் எல்லாம் நல்ல வலுப்பெறும், குதிக்கால்கள் தொடைப்பகுதி எல்லாம் வலுப்பெறுகிறது சரியா. இனி அடுத்த ஆசனம் விருட்சாசனம். விருட்சாசனம் எப்படி செய்யணும் பார்க்கலாமா, படக்காட்சியில டீச்சர் இப்ப காட்டுற பாருங்க, பாத்துட்டீங்களா எப்படி பண்றாங்க, நேரா நிக்கணும், பக்கவாட்டுல கைகளை மேல கொண்டு போகணும், வலது காலை தொடையின் உள்பாகத்தில் வைக்க வேண்டும், வைத்துட்டு ஒரு 5 அல்லது 6 நொடி நின்று மெதுவாக கால்களையும் இறக்கி கைகளையும் பக்கவாட்டில் இறக்க வேண்டும், சரியா. இப்படி செய்யறதுனால என்ன பயன் கிடைக்குது, மன ஒருமைப்பாடு, திடமான சிந்தனை. பின்ன வாத நோய் கேள்விப்பட்டிருக்கீங்களா, பலரும் வீடுகளை சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த வாத நோய், நரம்பு தளர்ச்சி, இது எல்லாம் இந்த விருட்சாசனம் செய்யும் போது குணமடையும் அப்படின்னு சொல்றாங்க. மருத்துவர்கிட்ட போய் தான் எல்லா நோயும் குணப்படுத்தணும்னு இல்லை, யோகாசனம் செய்தோம்னா இந்த நோயில இருந்தெல்லாம் நமக்கு விடுபடலாம், சரியா. இனி சக்கராசனம். சக்கராசனம் நீங்க செய்யணும்னு பார்க்க வேண்டாம், டீச்சர் இங்க படக்காட்சி காட்டுவேன், அதுல மட்டும் பாத்தீங்கன்னா போதும். ஏன்னா கூட பயிற்சி ஆசிரியர் இல்லாம இதை நீங்க செய்து பார்க்க கூடாது, சரியா. ஆனா நீங்க குழந்தைகள்ன்றதுனால உங்களுக்கு இது செய்யறது எளிமை, அதனால டீச்சர் இது ஒண்ணு சும்மா உங்களுக்கு காட்டுறேன் மட்டும்.
இதனுடைய பயன் என்னன்னா, முதுகு தண்டு வளையும் தன்மை பெறுகிறது, கல்லீரல் மண்ணீரல் இயக்கம் சீராகிறது. அப்ப நம்மளுடைய உடல் உள்ளுறுப்புகள் இதனால உறுதி பெறுகிறது. அடுத்தது திரிகோணாசனம். என்னாசனம்? திரிகோணாசனம். இதனுடைய படக்காட்சி பாருங்க. இது எளிமையா செல்லுங்க செய்ய முடியும் உங்களால. ரெண்டு கால்களையும் அகற்றி நிறுத்தி இடது கையை இடது காலில் தொட்டு அதாவது பக்க வாட்டில உயர்த்தணும். உயர்த்தும் போது வலது கையை தலையால் திருப்பி பார்க்க வேண்டும். இதுதான் என்னாசனம்? திரிகோணாசனம். இதே இதுதான் இது சொன்னேன், மாற்று ஆசனம் எப்பவுமே செய்யணும். முதல்ல இடது கை செய்தீங்கன்னா அடுத்தது வலது கையை வலது காலால் தொட்டு கையின் பக்கவாட்டில் உயர்த்த வேண்டும். அப்படி உயர்த்தி தலையை திருப்பி பார்க்கணும். இப்படி பார்க்கறதுனால நம்மளுடைய கழுத்து தசை, கழுத்து எலும்பு இது எல்லாமே வலுப்பெறுது. அது மட்டும் இல்ல, அட்ரினல் சுரப்பிகள் நல்லா செயல்படும். இதனால வயரும் வராது. அப்ப இந்த பயிற்சி எல்லாம் நீங்க செய்து பார்க்கலாம். எளிமையான பயிற்சிகள் இதெல்லாம். இது அல்லாம உங்களுடைய புத்தகத்துல இன்னும் சில பயிற்சிகள் உண்டு. அதையெல்லாம் படிச்சு என்ன பண்றீங்க, ஒரு குறிப்பா எழுதுறீங்க. அந்த பயிற்சி எப்படி செய்யணும், அதனுடைய நன்மைகள் என்ன, இதையெல்லாம் குறிப்பு எழுதி உங்களுடைய தமிழ் ஆசிரியருக்கு அனுப்பி கொடுத்து அவங்க கிட்ட ஆலோசனை கேட்குறீங்க. செய்வீங்களா? செய்வீங்க. நீங்களாம் நல்ல குழந்தைங்க, டீச்சருக்கும் தெரியும். சரி, நன்றி மாணவர்களே. இனி நம்ம அடுத்த வகுப்புல பார்க்கலாம். சரியா?